சினிமா பற்றின இன்டர்வியூஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சினிமா விகடன் சேனலுக்கு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிக் பாஸ் சீசன் டூ, நல்லவர் யார் கெட்டவர் யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டெய்லி பார்த்துட்டு இருக்கீங்க. பிக் பாஸ் வந்ததும் போதும் டெய்லி ஒரு வீடியோ போடுவீங்களா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்க. பட் கேளுங்க, தப்பு கிடையாது. பட் இங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. சீசன் டூவோட யங்ஸ்டர் ஆர்மியெல்லாம் கிரியேட் பண்ண ஒரே பர்சனாலிட்டி யாசிகா ஆனந்த். ஸோ யாசிகா ஆனந்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே செம ஜாலியாக கூலாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய அளவில் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓட்டு போகிற சுச்சுவேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஓட்டு போட வச்சு ஜெயிக்க வைப்பாங்க, அதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. யாசிகாவோட மைனஸ் என்ன அப்படின்னா, 18 வயசில் இருக்கிறனால இவங்களோட மெச்சூரிட்டி வந்து ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக இருக்கனால உள்ளே இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அவங்க மேலே ஒரு ஜெலஸே வரும், கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனாலே அடிக்கடி எலிமினேஷன் லிஸ்ட்டில் நாமினேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்களை வின்னராக்கவே விடக்கூடாது அப்படின்னு உள்ள இருக்கவங்க யோசிக்கலாம். நெக்ஸ்ட், நம்ம பொண்ணம்பளம் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் கத்துட்டு இருக்கிறாரு. அதாவது குண்டாம் பாத்திரத்துக்குள்ள உட்காந்து நம்ம மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, தலை 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 ரெட்டை கிளவி அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு தெரிஞ்சாலாம் தாய் கிளவி அப்படின்ற மாதிரி மீம்ஸ் போட்டாலும் அவரை பார்க்கும்போதே ஒரு வெள்ளந்தியான மனுஷனா இருக்கு. இவராப்பா அவர் பெரிய வில்லன் அப்படின்னு நமக்கே டவுட் வருது. அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு. இவருக்கு இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு ஏடிஎம்கேக்காக ஓட்டு கேட்டாரு, அப்புறம் பிஜேபிக்காக ஓட்டு கேட்டாரு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தனால மக்கள் ஏற்கனவே அவங்க மேலாம் என்ன நிலைமையில மைண்ட் செட்டில் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். பட் இதனால் அது ஒரு மைனஸாக இருக்கலாம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், நாட்டாமையில் டக்குன்னு யார் பின்ன உருவி டீச்சரை குத்தி கொலை பண்ணாரு, அந்த கொலவரி 90s kids மட்டும்தான் தெரியும். அதனால் அது ஒரு மைனஸாக இருக்கலாம். இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனுக்கான பிளேபாய் யாருப்பா அப்படின்றப்போ ஆரோ ஹரிஸ். இவங்கெல்லாம் போன சீசனில், இந்த சீசனுக்கு யாருக்குன்னா மகத்தான். ஸோ மங்காத்தால் பயங்கர மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த இவர் அப்படியே சாக்லேட் பாயாக வர்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் அப்படி இல்லை உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுகளும் இவர் மேலே ஒரு கிரேஸ் வருது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் இவருக்கு இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்புவோட ஃப்ரெண்டாங்க. சிம்பு ஃபேன்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனாலேயே கொஞ்சம் பீதியை கிளப்பியிருக்கு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயமும் இருக்குது, காலைல அந்த அலாரம் சாங் வந்துச்சுனா எந்திரிக்கணுமா, இது இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். மேபி அதுவுமே ஒரு மைனஸாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஐட்டப்பில், எஸ் இந்த ஒரு டைலாக் சொன்னே அவர் தான் அவங்களே தெரிஞ்சிருக்கும். ஒரு டைலாகில் ஓஹோன்னு வாழ்க்கை, அதுக்கு இவருக்கு தான் கச்சிதமாக போகிறதும். ஸோ இவர்கிட்ட இருக்க ப்ளஸ் என்னென்னா இவரோட ஹியூமரு. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. எபிசோட் பார்க்குற நமக்கு அந்த டேனி பாய் ரொம்ப ஷார்ட் டெம்பரும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. பட் எதாக இருந்தாலும் மூஞ்சி நேராக பேசுகிறனால அதுவுமே ஒரு ட்ராபேக் ஆகிடும். ஆமாம், எல்லோரும் மூஞ்சி நேராக சொல்லிட்டா இப்போலாம் கோவப்படுறாங்க. பேட் பாய்ஸ் டொடோட்டன் டொட்டோம் ஆர்ஜே பாலாஜியில் ஆர்ஜே வைஷ்ணவி. இந்த கண்டஸ்டன்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எழுத்தாளர் ப்ளஸ் நடிகராக இருக்கிறனால ரெண்டு விஷயமும் உங்களுக்கு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கலாம். முக்கியமாக எழுத்தாளர் சாவி அவரோட பேத்தியாக இருக்கனால அது மேலேயே ஒரு மரியாதை வருது. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளை பற்றி என்னப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியுமா தெரியல. மேபி ஃபியூச்சரில் வரும்போது எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு வேலை நின்றுட்டாங்கன்னா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தெரியாததுனால அதுவும் ஒரு மைனஸாக இருக்கலாம். விண்ணின் வெளிகள், இந்த பாட்டை கேட்டாவே தெரிஞ்சிடும் நம்ம ஜனி ஐயர் தான். இந்தாப்பா பொறப்பா, வீடியோ கீழே கமெண்டாக போடுங்க. இந்த புறப்பட இலக்கு அவங்களுக்கு தான் ஆப்ட்டு. ஸோ இவங்க ரொம்ப அழகாகவும் ரொம்ப அமைதியாக இருக்கிறனால ஒட்டுமொத்த தமிழக யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டி ஆன் ஸ்க்ரீனில். பட் பிக் பாஸ்லேயும் அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு இருக்க மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் கேமரா முன்னாடின்னு பிக் பாஸ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி பேசினாலும் நம்ம க்யூட்டான ஓவியம் மாதிரி ஆக முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. அதனாலே அது மிகப்பெரிய மைனஸாகவும் இருக்குது. பட் இந்த க்யூட்னஸ்லாம் வச்சு இவங்க ஓவியோட கம்பேர் பண்ணால் நடக்காது. ஸோ மைட் பி இதுவும் ஒரு மைனஸாக இருக்கும். பிக் பாஸ் உங்களுக்கு பாட்டு வாத்தியார் எஸ் அனந்த் வைத்தியநாதன் அவர்கள் தான். முக்கியமாக அவர் செம்மையாக பாட்டுலாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பொன்னம்பலத்தில் எவ்வளோ பெரிய வில்லனாக பார்த்தா அவரே பாட்டு பாட வச்சு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. உலக பரப்பர அப்படின்ற மாதிரி அவர் பாட வச்சுட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, நிறைய ஷோஸில் அவரை பார்த்து மக்கள் எல்லாருமே சூப்பராக ஐயோ நல்லா பாட வைக்கிறாருப்பா குழந்தைங்க முதற்கொண்டு அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அந்த ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும். இந்த பிக் பாஸ் சீசன்லேயே ரொம்ப வயசானவராக இருக்கிறனால இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் போடுற கூத்துக்கு இவர் அப்படியே தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு அப்பா மைண்ட் செட்லேயே இருக்க ஃபீல் இருக்கிறார். அதுவே ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்கும். பாட்டு வாத்தியரை பற்றி சொன்னோமே, பாட்டு டீச்சர் எங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ் சிங்கர் ரம்யா இருக்கிறாங்க, கலைவாணர் என்எஸ்கே அவர்களோட பேத்தியும் கூட இவங்க. ஸோ இதெல்லாம் செல்லுமான்னு கேட்டால் பிக் பாஸ் ஹவுஸில் இதெல்லாம் செல்லாது. பட் இருந்தாலும் அவங்க அமைதியாக 4-6 அடிக்காமல் அப்படியே காமாக இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ப்ளஸ் பாயிண்ட். இவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேசுனதுனால மைனஸாக பாடினதுனால மைனஸாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது.
ஒரே மீம் தான் போடுறாங்க. என்ன பாப்பா பொங்கலுக்கு பெயிண்ட் அடிக்கிறப்ப போயிட்டியா குறுக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு மீமா வச்சு போடுறாங்க. ஸோ அதுவே ஒரு மைனஸ் ஆயிருது. அந்த ஹேர் ஸ்டைல் கஞ்சா கருப்பு ஆஃப் திஸ் எபிசோட் அப்படின்னு பார்த்தா நம்ம சென்ட்ராயன் தான். வீட்டுக்குள்ளே போய் எல்லாருக்கூடிய ஜாலியாக பேசணும்னு நினைக்கிறாரு. அதுவே மிகப்பெரிய ப்ளஸ். அது மட்டும் இல்லை, அவர் பண்ணுற இந்த ஹியூமர் எல்லாமே வேற லெவலில் இருக்கு. நார்மலாக பண்ணவே அது ஹியூமராக தான் இருக்கு. இவருக்கு என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தா இவருக்கு மைனஸே இருக்காதே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் ஆனால் இருது, இவர் ரொம்ப ஜாலியாக சிரிச்சு பேசினா கூட அப்படியே ஒரு டெரராக குழந்தைங்களாம் பயப்படுதுன்னா பார்த்தீங்களேன் அப்படி இருக்குது அவர் ஃபேஸ். அதுதான் அவருக்கு மைனஸு. பார்ப்போம். மெட்ராஸ் படத்தில் அன்பு ஒய்ஃபாக ரொம்பவே சூப்பராக யதார்த்தமாக நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி நடிச்சிருந்தாங்க. நேரில் பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கனால அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இவங்களுக்கு இருக்க மைனஸ் என்னென்னா டக்குன்னு அப்படின்னு கண்ணை கசிடுவாங்களோ எமோஷனல் ஆனால் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. என்னத்தை பாவத்தை சொல்கிறது. ஏ டவல் கொடுங்க கேமராமேன். ஆனாவா சரி ஓகே. மல்ல மல்ல மருத மல்ல அந்த சாங்கை சொன்னாலே தெரிஞ்சு போச்சு. 80s கிட்ஸோட மிகப்பெரிய ஃபேவரட். எஸ் மும்தாஜ் தான். இவங்களுக்கு என்னப்பா மைனஸ் அப்படின்னு கேட்டால் 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாம் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்குறாங்கல்ல. 2K கிட்ஸ் எல்லாருமே நாங்கள் யாசிகானந்த ஆர்மி போப்போ ஓரம் போ ஓரம் போன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கான்ட்ரவர்சியில் இவங்களுக்கு அது ஒரு மைனஸாக அமையும் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது. நான் மாமே அப்படி இந்த வாய்ஸ் கட்டணம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் தாடி பாலேஜ் தான். அதாவது அவர் ஒய்ஃபோட சேர்ந்து வாழும்னு நினைக்கிறேன். அந்த தாட்டே வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. பட் இவருக்கு கூடிய மைனஸ் என்னென்னா என்ன மாமே செம்ம செம்ம காமெடி அப்படின்னு சொல்லி அவர் மொக்கம் சோக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காருல்ல, அதுவே ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக இருக்கும் மைனஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மைனஸ் லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம ஊரில் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் தலைமறைவாகவே இருந்துட்டு இருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இவங்களும் ஒருத்தங்க. எஸ் மம்பதி சாரி. ஸோ ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாமினேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவ்வளோதான். க்ளீன் கோல்டு நித்யா பாலாஜி. எஸ் தாடி பாலாஜியோட ஒய்ஃப். அவங்க வந்து ஹஸ்பண்டோட சேரணும்னு நினச்ச அந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துடும். இங்கிலீஷில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டைம்லே வா வாட் ஆஃப் பீட் அப்படின்லாம் சொல்லி இங்கிலீஷில் பீட்டு விட்டாங்கல்ல. ஸோ அதுவே லைட்டாக எரிச்சலாயிடுச்சு. எஸ் பொண்ணுங்களில் யங்ஸ்டரை காமிச்சிங்க. பசங்களில் யாருப்பா யங்ஸ்டரு? எஸ் ஹாரி ஹாசன். ரொம்ப சின்ன பையன், அப்படியே பார்க்குறது க்யூட்டாக இருக்கிறனால அவர் ஸ்போர்ட்ஸ் மேன் வேறு ப்ளஸ் ஆக்டர். இந்த மாதிரி பல விதங்கள் இருக்கிறனால பொண்ணுங்களை யாருமே ரொம்ப பிடிச்சிரும். இதுவே ஒரு பெரிய ப்ளஸ். இவருக்கு என்ன மைனஸ்னால் அப்பா தானே வில்லன், பையன் ஹீரோ தானே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாருக்கூடையும் ஒட்டுவாரா அப்படிங்கிறது ஒரு மைனஸ். த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஐஸ்வர்யா தத்தா. கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே அழகான தமிழை அப்படியே பிச்சு குதறி குதறி பெங்காலி வச்சு கொஞ்சிட்ருக்கிற அந்த கொஞ்சம் பேசும் ஐஸ்வர்யாவுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்கல்ல, அவன் இந்த மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறது ஹவுஸ்மேட்ஸ்க்கே பிடிக்காமல் போகலாம். ஸோ அதனால அவங்க எலிமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அவங்க நாமினேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கிடச்சிரும். ஸோ அது ஒரு மைனஸ். பிக் பாஸ் சீசன் 2 கண்டஸ்டன்ஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸாக என்னங்கிறது? ஓ என்ன ஓ தண்ணியை குடி தண்ணியை குடியா? பட் யார் நல்லவர் யார் கெட்டவருங்கிறதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிடுவீங்க. நீங்கள் பண்ணுறதுலாம் ஒரே விஷயம், சினிமாவோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிக் பாஸ் சீசன் 2 கண்டஸ்டன்ஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை டக்குன்னு கமெண்ட்டில் போட்டுருங்க. இப்போ போய் நான் தண்ணி குடிச்சிடறேன். போகலாம் வாங்க.